விஜயோட கரியர்ல திருப்பு முனையா அமைஞ்ச திரைப்படம் தான் பூவே உனக்காக. நாம காதலிக்கும் பெண் வேறு நபரை காதலிக்கிறார் என தெரிஞ்சா அவரை தொந்தரவு செய்யாம விட்டு விலகுவதே சிறந்த பாடம் என்று சொன்ன திரைப்படங்க. விக்ரமன் இயக்கத்துல விஜய் நடிச்ச இந்த படம் கலப்பு திருமணம் பற்றிய கருத்தை முன் வச்சு எடுக்கப்பட்டது. மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சது. இதே பாணியில கர்நாடகாவில் ஒரு காதல் ஜோடி திருமணம் செய்து அசத்திருக்காங்க. கர்நாடகாவில் கார்வார் அருகே அமைஞ்சிருக்கும் கிராமம் எல்லப்புரா. இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் ரஹீம்கான் மற்றும் காலம்மா. ரஹீம்கான் மற்றும் காலம்மா ஆரம்ப காலத்துல நட்பாக பழகி பிறகு காதல் உறவுன இணைஞ்சவங்க. இவங்க கடந்த 4 ஆண்டுகளா காதலிச்சு வந்தாங்க. முஸ்லிம் இந்து என்ற மத வேறுபாடு ஒரே காரணம் காட்டி இவங்களது இரு வீட்டாரும் காதலுக்கு எதிர்ப்பு கூறி வந்தாங்க. மதம் மட்டுமே இவங்களை காதலுக்கு பெரும் தடையா இருந்து வந்ததுங்க. உடனே இதற்கு தீர்வாக ரஹீம்கான் ஆர்யாவாக இந்து மகனாக மாறி தனது ஆசை காதலி காலம்மாவை பூவே உனக்காக பாணியில் மதம் மாறி திருமணம் செய்து கொண்டாருங்க. இந்த கலக்கல் திருமணத்தை ஸ்ரீ ராமசேனாவை சேர்ந்த பிரமுகர் பிரமோத் முதாலி நடத்தி வச்சாருங்க என கூறப்படுது. இந்த சினிமா பாணியில திருமணம் அந்த ஊர்ல பரபரப்பு செய்தியா மாறியிருக்கு. இந்த அசத்தல் திருமணத்தை முன்றிருந்து நடத்தி வச்ச பிரமோத் முதாலி காதலர் தினத்தன்று எதிர்ப்பு தெரிவித்து பெண்களிடம் இருந்து உள்ளாடுகளை பரிசாக வாங்கியவர் என்ற தகவலும் கிடைச்சிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.